சப்ஸ்கிரைபர்ஸ் துணை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 2016 ரிலீஸ் ஆன ஒரு சவுத் கொரியன் ஹாரர் படமான த வெயிலிங் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதையில ஒரு கிராமத்துல நிறைய குடும்பங்கள் அந்த குடும்ப உறுப்பினர்களாலேயே மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டு இறந்து போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஜப்பானை சேர்ந்த ஒரு பில்லி சூனியை வைக்கிற தாத்தா தான் அப்படின்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் போலீஸான நம்ம ஹீரோ இந்த கேஸை கண்டுபிடிக்கணும்னு களத்துல இறங்குறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட சின்ன பொண்ணும் அந்த ஜப்பான் தாத்தாவால் பாதிக்கப்படுது. இப்போ நம்ம ஹீரோ தன்னோட பொண்ணை காப்பாத்தினாரா, உண்மையிலே அந்த ஜப்பான்கார தாத்தா யாரு அப்படின்ற கேள்விகளுக்கு பல திடுக்கிடும் ட்விஸ்டிங்களோட ரொம்ப மிரட்டலாகவும் சுவாரஸ்யமாகவும் பதில் சொல்லியிருக்க படம் தான் இது. அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு அழகான மலை கிராமத்தை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஊரில் போலீஸாக இருப்பார். இவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இவரோட அம்மா மனைவி இவரோட சின்ன பொண்ணுன்னு சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கொலை நடந்த வீட்டுக்கு விசாரணைக்காக போறாரு. அங்கே ஏற்கனவே போலீஸ் எல்லாரும் இருக்காங்க. அது என்ன கேஸ்னா, அந்த வீட்டு ஆளே ஒருத்தன் அவன் ஃபேமிலி எல்லாரையும் குத்தி கொண்டுட்டான். இப்போ கொலை செஞ்ச ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம்பி மாதிரி உடம்பு முழுக்க காயங்களோட வெளியே உட்காந்துருக்கான். அவனை பார்த்த உடனேவே ஹீரோ பயந்து போயிடுறாரு. இப்போ உள்ள போய் பார்த்தா டெட் பாடியெல்லாம் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கு. இதை பார்த்த ஹீரோ பயந்தே போயிடுறாரு. அப்போ அந்த வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பூ கட்டி வச்சிருக்காங்க. ஆனால் அந்த பூ வாடி போயிருக்கு, இதையும் ஹீரோ பார்க்குறாரு. இப்போ கட் பண்ணா வேற ஒரு காட்டு பகுதியை காமிக்கிறாங்க. ஊருக்குள்ளே நாட்டு மருந்து கடை வச்சிருக்க ஒருத்தன் மூளையெல்லாம் பறிக்கிறதுக்காக அந்த காட்டுக்குள்ளே வரான். ஆனால் கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறான், பயங்கரமாக அடிபட்டுருது. இப்போ சுதாரிச்சுக்கிட்டு அந்த பக்கமாக பார்க்குறான். அப்போ ஒரு தாத்தா பார்த்தீங்கன்னா வெறும் கோவனை மட்டும் கட்டிக்கிட்டு காட்டுக்குள்ளே மானை வந்து உயிரோடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த இவன் பயந்து போயிடுறான், ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ சடனாக பார்க்கும்போது அந்த தாத்தாவை காணும். என்னன்னு பார்த்தா அந்த தாத்தா வந்துட்டு இவன் பக்கத்தில் வந்து இவனை கடிக்கிற மாதிரி கிட்ட வரான். இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. நம்ம ஊருக்கு வெளியே ஒரு ஜப்பான்கார கிழவன் புதுசாக குடி வந்திருக்கான், அவனாக தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோ அதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை காமெடியாக எடுத்துக்கிறாரு. இப்போ மறுநாள் ஹீரோவுக்கு டியூட்டி லீவு. இவர் பொண்ணை வெளியே கடை கூட்டு போகிறாரு. பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. ரொம்ப சந்தோஷமாக பாசமாக இருக்காரு. இப்போ மறுநாள் ராத்திரி பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளே இன்னொரு வீடு தீப்பிடிச்சி எரியுது. நம்ம ஹீரோ அந்த ஸ்பாட்டுக்கு வராரு. அந்த வீட்டில் இருக்க ஒரு லேடி பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தோட மற்றவங்க எல்லாரும் தீ வச்சு கொளுத்திட்டாங்க. இதை பார்த்த ஹீரோ பயந்து போயிடுறாரு. இப்போ கொளுத்துனாங்க இல்லையா, அந்த லேடி வந்து ஹீரோவை அடிக்கிற மாதிரி கீழே தள்ளி விட்டு மேலே ஏறி அடிக்கிறாங்க. அங்கேருந்து மற்ற போலீஸ் எல்லாம் அந்த லேடியை பிடிக்கிறாங்க. ஹீரோவுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஜப்பான்கார கிழவன் சொன்னாங்க இல்லையா, அவனை நின்றுட்டு இருக்கான், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அவனை ஹீரோவும் கவனிக்கிறாரு. இப்போ மறுநாள் காலையில் அந்த வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அந்த சண்டை போட்டாங்க இல்லையா, அந்த பொண்ணு தூக்கு மாட்டி தொங்கிடுறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அந்த இடத்துல காவலுக்காக இவங்க உட்காந்துருக்காங்க. அப்போது சைடில் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க. இவங்க மேலே கல் எடுத்து வீசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க அது ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு அப்படின்னு அதை கண்டுக்காமல் விட்டுறாங்க. அப்போ ஹீரோ ஃப்ரெண்டு எனக்கு ஆஃபீஸில் ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஹீரோ மட்டும் உட்காந்துருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு நிறைய கற்களை எடுத்து வீசிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோ, இங்கே பாரு உனக்கு அவ்வளோதான் மரியாதை, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கூப்பிட்டு சண்டை போடுறாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு, இந்த ஊரில் மர்மமாக இவ்வளோ பேர் இறந்து போகிறாங்களே, அதுக்கெல்லாம் காரணம் ஊருக்கு வெளியே இருக்க அந்த ஜப்பான்கார கிழவன் தான், அவன் ஒரு சூனியக்காரன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ அதை நம்பாமல் தான் இருக்காரு. ஆனால் அந்த லேடி, என் கூட வாங்க, நீங்கள் நம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரிஞ்சு போன வீடு இருக்கு இல்லையா, அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கீழே போயிட்டு எரிஞ்சு போன இடத்துல ஏதோ ஒன்று காமிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹீரோவுக்கு அவர் ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு. இவர் சடனாக ஃபோன் எடுத்து, டே மச்சான் இந்த பொண்ணு என்னென்னமோ சொல்லுதுரா அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. சீக்கிரம் வான்னு கூப்பிடுறாரு. இப்போ கூப்பிட்டு உள்ளே வந்து பார்த்தா சடனாக அந்த பொண்ணை காணோம். இவருக்கு எங்கே போனான்னே தெரியல. இப்போ வீட்டை சுற்றி தேடி பார்க்குறாரு. அப்போ வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஜப்பான்கார கிழவன்னு சொன்னாங்க இல்லையா, அவன் வந்துட்டு ஒரு மானை அதே மாதிரியே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ ஹீரோவை பார்த்தோன்னே வேகமாக இவர்கிட்ட வரான். இவர் தலைதெறிக்க உளுந்தடிச்சு ஓடுறாரு. ஆனால் கரெக்டாக அந்த கிழவன் இவர்கிட்ட வந்து இவர் கடிக்கிற மாதிரி வரான். இவர் சடனாக தூக்கத்திலேருந்து கண் முழிக்கிறாரு. அப்போ தான் இவருக்கு தெரியுது அந்த கிழவன் கடிக்கிற மாதிரி வந்தது மட்டும் வெறும் கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் பொண்ணை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாரு. பார்த்தா அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, பயங்கரமாக காய்ச்சல் அடிக்குது. இப்போ மருந்து வாங்கி கொடுத்துட்டு ஒய்ஃபை பார்த்துக்க சொல்லிட்டு இவர் டியூட்டிக்கு வராரு. இப்போ டியூட்டிக்கு வந்துட்டு இவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு. இந்த ஜப்பான்காரனை பற்றி கனவு வந்துச்சு அப்படின்றத சொல்கிறாரு. ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு இருந்தாலே அவளும் சடனாக காணாமல் போயிட்டேன்னு சொல்கிறாரு. அன்னைக்கு நாட்டு மருந்து பறிக்க ஒருத்தன் காட்டுக்குள்ளே போனான்னு நீ சொன்னியே, அவனை பேசாமல் போய் விசாரிக்கலாமா, எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவரும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டு அவனை போய் விசாரிக்கிறாங்க. அவன் வந்துட்டு தன்னோட தலையில் இருக்க காயத்தை காமிக்கிறான். பாருங்கள் சார், இது அன்னைக்கு மருந்து பறிக்க போய் நான் கீழே விழுந்தது, இப்போ கூட நீங்கள் என்ன நம்பலையா, இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி தன்னோட மருந்து பெட்டியை திறந்து காமிக்கிறான். அது எல்லாமே எம்டியாக இருக்குது. அதை காமிச்சிட்டு அன்னைக்கு காட்டுக்குள்ளே அப்படி பார்த்ததுக்கப்புறமா திரும்ப மூலிகை பறிக்க போகவே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இதனால் என் வியாபாரமே நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட ஹீரோ, சரி அந்த காடு எங்கே இருக்குது, அந்த வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு காமின்னு சொல்கிறாரு. இவனும் சரின்னு சொல்லிட்டு இப்போ காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். இப்போ கொஞ்சம் தூரம் மேடான பகுதியில் அவங்க ஏறி போகிறாங்க. ரொம்ப டயர்டாயிடுறாங்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய மான்கள்லாம் அதே மாதிரியே அரகுறையாக செத்து செத்து கிடக்குது. யாரோ பாதி சாப்பிட்டு சாப்பிட்டு வச்சுருக்காங்க. இதை பார்த்து இவன் பயந்து போயிடுறான். சார், அந்த மலை உச்சியில் தான் அந்த ஜப்பான்கார வீடு, இதுக்கு மேலே என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போக பார்க்குறான். அந்த நேரத்தில் மழை அதிகமாக வந்துடுது.
ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டும் வலிக்கி விழுந்துடுறாங்க. அப்போ சடனாக ஒரு மின்னல் வந்து அந்த மருந்து கடைக்கார மேலேயே அடிக்குது. அவன் அப்படியே அந்த இடத்துல கருகி கீழே விழுந்துடுறான். ஆனால் உடம்புல உயிர் இருக்கு. இப்போ ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்டும் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமாக கொண்டு போகிறாங்க. ஆனால் உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கு, உடம்பு ஃபுல்லாக வெந்து போச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலில் வேற ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லிட்டு ஹீரோ போய் பார்க்குறாரு. அப்போ படத்தோட ஸ்டார்டிங் சீனில் தான் குடும்பத்தையே கொண்டுட்டு ஒருத்தர் சாம்பி மாதிரி உட்காந்துருந்தான் இல்லையா, அவன் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா அவன் பயங்கரமாக துள்ளுறான். டாக்டருங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ அவன் உடம்பெல்லாம் பயங்கரமாக துடிக்குது, அவன் கண்ணா பேனான்னு ஆடுறான். அப்போ சடனாக உடம்புல இருக்க எலும்பெல்லாம் உடையிற மாதிரி சவுண்டு கேட்குது. அப்படியே அவன் தலை குப்புற விழுந்து இறந்து போயிடுறான். இதை பார்த்த ஹீரோ பயங்கரமாக பயந்து போயிடுறாரு. இப்போ நைட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா இவரோட பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தாங்க இல்லையா, அவனை மாதிரியே கையை காலை உதறிட்டு படுத்திருக்காங்க. இவர் ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இவர் பொண்ணு வந்து, டேடி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை காப்பாற்றுங்க டேடி அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கதறி அலறாங்க. இவர் ஒன்றும் இல்லாமல் அப்பா இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறாரு. இப்போ மறுநாள் காலையில் இவர் எழுந்து போய் பார்க்குறாரு. இப்போ இவர் பொண்ணு பார்த்தீங்கன்னா சகஜமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சாப்பிட்றத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாலஞ்சு பேர் சாப்பிட்ற சாப்பாடை அந்த பொண்ணு ஒரே அலையே சாப்பிடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு மீனே பிடிக்காது, ஆனால் இப்போ மீனை பயங்கரமாக போட்டு சாப்பிடுது. இதை பார்த்த ஹீரோ பயந்து போயிடுறாரு. அப்போ ஹீரோட அம்மா வந்துட்டு தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு, இங்கே பாடுறா, அவன் பொண்ணை வந்து ஏதோ ஆவி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அவள் பண்ணுற நடவடிக்கைலாம் ரொம்ப மோசமாக இருக்குது, நீ பேசாமல் பேய் ஓட்டுற ஷாமன் ஒருத்தரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாமன்னு ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் பேய் ஓட்டுற மந்திரவாதி மாதிரி கொரியால பேய் ஓட்டுறவங்கள ஷாமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ இதை பெருசாக எடுத்துக்கல, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சொல்லிவிட்டு டியூட்டிக்கு போகிறாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவருக்கு மனசு கேட்கல, அந்த ஜப்பான்காரனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ இவர் ஃப்ரெண்டு இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு தம்பி முறையில் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு ஜப்பான் மொழி தெரியும், அவனையும் ஹீரோ வர சொல்லியிருப்பாரு. இப்போ அவனை கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுக்கிட்டு மூணு பேரும் மறுபடியும் அந்த ஜப்பான்காரன் வீடு இருக்கு இல்லையா அந்த காட்டு பகுதிக்கு போகிறாங்க. இப்போ மலை உச்சியில் ஒரு கூரை வீட்டில் தான் அவன் இருக்கான், அங்கே போகிறாங்க. ஆனால் அந்த ஜப்பான்காரன் அங்கே இல்லை. இப்போ இவங்க உள்ளே பூந்து வீடெல்லாம் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு ரூம் பூட்டி இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ ஒரு கல் எடுத்து அந்த பூட்டை உடைக்கிறாரு. உடச்சிட்டு உள்ளே போகிறாரு. போய் பார்த்தா இந்த ஆட்டோட தலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் அங்கே வெட்டி வச்சுருக்காங்க, விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுருக்காங்க. இதை பார்த்து இவர் பயந்து போயிடுறாரு. அப்போ இன்னொரு பூட்டின ரூம் இருக்குது, அதை ஹீரோட ஃப்ரெண்டு உடச்சி உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா ஊருக்குள்ளே இதுவரைக்கும் இறந்து போனாங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் இறந்ததுக்கப்புறமா ஃபோட்டோ எடுத்து அந்த ஜப்பான்காரக்கு எல்லாமே வீட்டில் மாட்டி வச்சுருக்கான். இதை பார்த்த ஹீரோ ஃப்ரெண்டு பயந்து போயிடுறாரு. பேயறிஞ்ச மாதிரி அப்படியே நிற்கிறாரு. இப்போ அவர் உள்ள ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு தம்பி முறையில் ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவன் காலை பிடிச்சி அந்த கிழவனோட நாய் ஒன்று இருக்குது, அது கடிக்குது. நம்ம ஹீரோ வந்து காப்பாத்துறாரு. ஆனால் அந்த நாய் பார்த்தீங்கன்னா சடனாக தன்னோட சங்கிலியை பிச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரையும் கடிக்க வருது. இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து ரூமுக்குள்ளே ஓடுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் கதவை சாத்துறாங்க, அந்த நாய் உள்ளே வர பார்க்குது. ஒருவேளை அதை விரட்டுறாங்க. அப்போ கரெக்டாக அந்த ஜப்பான்கார கிழவன் வரான், அவங்ககிட்ட அந்த நாய் போகுது. இன்னொரு பக்கம் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஆனால் ஹீரோட ஃப்ரெண்டு அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்த்து அப்படியே உறஞ்சி போய் நின்றுட்டுருக்காரு. இப்போ அந்த கிழவன் உள்ளே வரான், வந்து இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறான். ஆனால் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். இவங்க மூணு பேர் சைலண்ட்டாக கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ காரில் போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு அமைதியாகவே தான் வராரு. ஹீரோ என்னடா ஆச்சு, என்னடா பார்த்தா சொல்லுடா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு ஷூ ஒன்று காமிக்கிறாரு. காமிச்சிட்டு, இது உன் பொண்ணோட ஷூ தானே, இது அந்த வீட்டில் இருந்துச்சு, இதை வச்சு அந்த கிழவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் ஊரில் இறந்து போன எல்லாரோட ஃபோட்டோவும் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்த ஹீரோ பயந்து போயிடுறாரு. இப்போ அந்த ஷூ எடுத்துக்கிட்டு நேராக தன்னோட வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் இப்போ போய் பார்த்தா இவரோட பொண்ணு ஜாலியாக படுத்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இவர் போன உடனே கேஷுவலாக வாங்க டேடி அப்படின்னு பேசுகிறாங்க. இவர் இந்த ஷூ எடுத்துகிட்டு கிட்ட போகிறாரு. ஆமாம், இது ஓன் ஷூ தானே, அந்த ஜப்பான்கார கிழவங்கிட்ட எப்படி போச்சு, நீ அவனை பார்த்துருக்கியா, அந்த வீட்டுக்கு போயிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்டவுடனே உங்கள் பொண்ணோட முகமே மாறுது. ஆமாம், நான் அங்கே போயிருக்கேன், அப்படி போனால் அதில் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி வாடா போடான்னு பேசுகிறாங்க. வெளியே போடா அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு கத்துறாங்க. இவர் பேரஞ்ச மாதிரி இருக்காரு. இப்போ கத்திட்டு அந்த பொண்ணே சைலண்ட்டாக எழுந்து வெளியே போயிடுறாங்க. இப்போ பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு இவருக்கு புரியுது. இப்போ நைட்டு பொண்ணு தூங்கினதுக்கப்புறமா அவங்க ரூமை வந்து செக் பண்ணுறாரு. அவங்க நோட் புக் எல்லாம் எடுத்து பார்க்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சாத்தானோட உருவம் மாதிரி ரெண்டு மூணு இடத்துல உறைஞ்சி வச்சுருக்காங்க. இப்போ பொண்ணோட உடம்புல வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. இந்த அலர்ஜி ரேஷஸ்லாம் வந்து எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கொப்பளமாக இருக்குது. இப்போ இதை பார்த்த உடனே இவர் பயந்து போயிடுறாரு. பொண்ணுக்கு ஏதோ சீரியஸான பிரச்சனை அப்படின்னு புரியுது. அந்த ஜப்பான்காரங்கிட்ட போய் மறுபடியும் விசாரிக்கணும்னு நினைக்கிறாரு. இவர் ஃப்ரெண்டு ஏற்கனவே பயத்தில் இருக்கிறதால இவர் ஃப்ரெண்டுக்கு தம்பி முறையில் ஒருத்தர் இருந்தாலே அவனை கூப்பிடுறாரு. உனக்கு தானே ஜப்பான் மொழி தெரியும், வா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அங்கே போன உடனே இப்போ அந்த கிழவன் அங்கே தான் இருக்கான். அவங்ககிட்ட போயிட்டு இவர், ஆமாம் நீ யார் என்ன அப்படின்னு கேட்குறாரு. இது எல்லாத்தையுமே அந்த பையன் அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறான். ஆனால் அந்த கிழவன் எதுவுமே பதில் பேசலை. இப்போ ஹீரோ நேராக ஒரு கம்பி எடுத்துகிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா அந்த ரூமில் இருந்த ஃபோட்டோ எவிடன்ஸ் எல்லாத்தையுமே அந்த கிழவன் எரிச்சிட்டான். அங்கே சாம்பல் கூட மிஞ்சலை. உன்னால் என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நீ எங்கே போனாலும் உன்னை தேடி வந்து கொல்லுவேன், மரியாதை அந்த ஊரை விட்டு போயிரு, உனக்கு இன்னும் மூணு நாள் தான் டைமு, இந்த ஊரில் இருக்காது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாரு. இது எல்லாத்தையும் அந்த பையன் டிரான்ஸ்லேட் பண்ணுறான். ஆனால் அந்த கிழவன் பயப்படாமல் அப்படியே தான் நின்றுட்டு. இப்போ ஹீரோ கத்துறதை பார்த்து அந்த கிழவனோட நாய் இருக்கு இல்லையா, அது சடனாக ஹீரோவை துரத்துது. அவர் வேகமாக அந்த ரூமுக்குள்ளே ஓடுறாரு. இப்போ உள்ளேருந்து ஏதோ சத்தம் வருது. அந்த பையன் போய் பார்க்குறான். அப்போ அந்த நாயை பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கேருந்து கோடாலி வச்சு வெட்டி கொண்டுட்டாரு.
இப்போ வெளியே வந்து அந்த கிழவங்கிட்ட ஒழுங்காக இங்கிருந்து போயிரு, இல்லைன்னா அந்த நாய் நிலமை தான் உனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த கிழவன் பயப்படாமல் அப்படியே தான் நிற்கிறான். இப்போ ஹீரோ பொண்ணு ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாரு, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு புரியல. அப்போ மறுநாள் காலையில் ஹீரோ வீட்டுக்கு வெளியே ஒரு ஆட்டோட தலையை வெட்டிட்டு டெட் பாடி மட்டும் யாரோ தொங்க விட்டுட்டு போயிருக்காங்க. இதை பார்த்த ஹீரோட மனைவியும் அம்மாவும் பயங்கரமாக கத்துறாங்க. இந்த சத்தம் கேட்டு ஹீரோ உள்ளேருந்து எந்திரிக்கலான்னு பார்க்குறாரு. ஆனால் சடனாக ஹீரோவுக்கு ஒரு கையும் காலும் இழுத்துக்குது, இவரால் எந்திரிக்க முடியல. இப்போ இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. சின்ன பிரச்சனை தான், இப்போ கையும் காலும் நல்லா செயல்படுது. இப்போ இவர் எந்திரிச்சு அம்மா பொண்ணு எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு இவங்க அம்மாவும் மனைவியும் அவளை பக்கத்து வீட்டு அக்கா பொறுப்பில் விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு இவர், ஏற்கனவே பொண்ணு வித்தியாசமாக நடந்துக்கிறா, இப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்களே, வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. அங்கே போய் பார்த்தா அந்த பக்கத்து வீட்டு அக்காவை இவங்க பொண்ணு கத்தியால் குத்திருச்சு. அந்த அக்கா ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க. இதை பார்த்து இவங்க எல்லாரும் பயந்து போயிடுறாங்க. இப்போ போலீஸும் அங்கே வராங்க. ஆனால் அந்த அக்கா உடம்புல உயிர் இருக்கு, அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. இப்போ ஹீரோ இவரோட ஃப்ரெண்டுகிட்ட, நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, பேசாமல் ஒரு ஷாமன் அதாவது அந்த பேய் ஓட்டுற மந்திரவாதியை வர வச்சு என் பொண்ணை செக் பண்ணலான் இருக்கேன், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த பேய் ஓட்டுற மந்திரவாதி இருக்கிறதுலே ஷாமன் அவரை காமிக்கிறாங்க. அவர் ஹீரோட வீட்டுக்கு வராரு. இப்போ வந்தவர் உள்ளே வந்து ஹீரோட பொண்ணுக்கிட்ட பேசுகிறாரு. அந்த பொண்ணு உருன்னே தான் இருக்குது. இப்போ வீட்டில் கட்டிலுக்கு அடியில் செக் பண்ணுறாரு. இப்போ வீட்டை சுற்றி செக் பண்ணி பார்க்குறாரு. அப்போ சைடில் ஒரு பானை மாதிரி இருக்குது, அது எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவும் எடுத்துக்கிட்டு வராரு. அதை ஒரு கட்டையால் அடித்து உடைக்கிறாரு. பார்த்தா உள்ளே ஒரு காக்கா செத்து போயிருக்கு. இதை பார்த்து இவர், நான் நினச்சது சரியாக போச்சு, உங்களுக்கு யாரோ செய்வனை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ சொல்லிவிட்டு சில பூஜைகள்லாம் பண்ணுறாரு. ஹீரோவோட பொண்ணு அங்கே உட்கார வச்சு இவர் டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு. அந்த பொண்ணு தலையில் சில இலைகளால் வச்சு அடிக்கிறாரு. இப்போ ஹீரோ அந்த ஷாமன் கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அவரும், இன்னைக்கு நைட்டு ஒரு பெரிய பூஜை பண்ணணும், என்னோட ஆளுங்கெல்லாம் சாயந்தரம் வந்துருவாங்க, பெரிய அளவில் பண்ணணும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ இன்னொரு பக்கம் தன்னோட நாய் இறந்து போன கோவத்திலே அந்த ஜப்பான் கிழவன் இருக்கான். அப்போ ரோட்டில் ஒரு டெம்போ ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது, அதில் ஒரு ஆள் செத்து போய் டெட் பாடியே இருக்கான். இதை பார்த்த உடனே அந்த கிழவனுக்கு ஒரு ஐடியா ஒன்று வருது. தன்னோட கேமராவால் அந்த டெட் பாடியை ஃபோட்டோ எடுத்துக்கிறான். இப்போ கடை வீதிக்கு போயிட்டு நிறைய கோலிங்கெல்லாம் வாங்கிக்கிட்டு பஸ்ஸில் வரான். இப்போ வந்தவன் பார்த்தீங்கன்னா ஒரு அருவியில் போயிட்டு குளிக்கிறான், சில பூஜைகள்லாம் அங்கேயே செய்கிறான். இப்போ சாயங்காலம் பொழுது நல்லாவே இருட்டிடுது. அந்த ஷாமன் பார்த்தீங்கன்னா ஹீரோ வீட்டுக்கு வெளியே நெருப்பெல்லாம் மூட்டி அவன் ஆளுங்கெல்லாம் வர சொல்லிட்டு சில பூஜையெல்லாம் பண்ணுறான். கோழியோட கழுத்தை அறுக்கிறான். அதே மாதிரி அங்கே நிறைய கறியெல்லாம் தொங்க விட்டு அதை கத்தியால் குத்திக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை ஒன்று செட் பண்ணிவிட்டு அந்த பொம்மை மேலே சில ஆணியெல்லாம் அடிச்சிட்டு இருக்கான். இவன் வெளியே இங்கே ஆணி அடிக்க அடிக்க உள்ளே படுத்துருக்க ஹீரோவோட பொண்ணு அவனை நிறுத்த சொல்லுங்க டேடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஜப்பான்கார கிழவன் அவனோட வீட்டில் அவன் வாங்கிட்டு அந்த கோழியெல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் தொங்க விட்டு அந்த இறந்து போன டெட் பாடியை அவன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தான் இல்லையா, அந்த ஃபோட்டோவையும் அந்த இடத்துல ஒட்டி வச்சுட்டு சில பூஜைகள்லாம் செய்கிறான், பயங்கரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் ஹீரோவோட பொண்ணு, வேணாம் அவனை நிறுத்த சொல்லுங்கள் டேடி அப்படின்னு சொல்லி கத்துது. இப்போ பொண்ணால் ரொம்ப முடியல. இதை பார்த்த ஹீரோ வந்துட்டு ப்ளீஸ் பூஜையை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஷாமன் இப்போ நிறுத்துனா பூஜை பலிக்காது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோ பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாரையும் அடித்து பூஜையை நிறுத்த வச்சிடறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கிழவன் பூஜை பண்ணிகிட்டு இருந்தாலே அவன் வீட்டில் சடனாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ உடம்பு முடியல, அப்படியே கீழே விழுந்துடுறான். அப்படியே உடம்புலாம் ரத்தம் வந்து அப்படியே நகர்ந்துக்கிட்டே போகிறான். இப்போ கட் பண்ண ஹீரோ தன்னோட பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு. அவங்க கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டு இருக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா இவர் ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா, அவரோட அந்த தம்பி இருக்கான். என்னென்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறான். ஹீரோவால் ஒன்றுமே சொல்ல முடியல. இப்போ டாக்டர் அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு, நாங்கள் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டோம், அவங்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனையும் நல்லா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோ ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுறாரு. இன்னொரு பக்கம் அந்த ஜப்பான் கிழமை உடம்பெல்லாம் ரத்தம் வந்து கிடந்தா இல்லையா, அவன் கொஞ்சம் சுயநினைவுக்கு வந்துட்டு ஒரு பெட்ஷீட்டை போத்திட்டு அப்படியே சவுத்தில் சாஞ்சி உக்காந்துருக்கான். இப்போ பொழுது விடிஞ்சிருது. ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறாரு. போயிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. நிலைமை எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறாரு. நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க கையில் கிடச்ச கத்தி கோடாலின்னு எல்லா ஆயுதத்தையும் எடுத்துக்கிட்டு வராங்க. இப்போ இவங்க எல்லாரும் அந்த கிழவன் உயிரோடு இருந்தால் தானே பிரச்சனை, அவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்போ அந்த கிழவன் வீட்டுக்கு வந்துட்டு அடிச்சு நொறுக்குறாங்க. ஆனால் கிழவன் அங்கே இல்லை. கிழவன் எங்கேன்னு பார்த்தா அந்த டெம்போவில் அந்த டெட் பாடி இருந்துச்சு இல்லையா, அது உயிர் வரணும்னு சொல்லிட்டு தான் அவன் பூஜை செஞ்சான். இப்போ வந்து பார்த்தா அந்த இடத்துல டெட் பாடி இல்லை, இவன் பூஜை வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு உனக்கு புரியுது. இப்போ ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த கிழவன் வீட்டை அடிச்சு நொறுக்குறாங்க. எங்கடா இருக்குது அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு பின்பக்கமாக போகிறாங்க. அப்போ சடனாக பார்த்தீங்கன்னா அந்த டெம்போவில் இருந்துச்சு இல்லை டெட் பாடி, அது உயிரோடு அங்கே வருது. இதை பார்த்தோன்னே அவங்க பயந்து போயிடுறாங்க. ஆனால் அது ஒரு சாம்பி மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்தது பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோட ஃப்ரெண்டோட தம்பி இருந்தா இல்லையா, அவனை போட்டு கடிக்குது. இப்போ எல்லாரும் கையில் கிடச்ச எல்லா பொருட்களையும் போட்டு அதை அடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கிட்ட எந்த ரியாக்ஷனுமே இல்லை. ஹீரோ கையில் கிடச்ச ஒரு கம்பி எடுத்து குத்துறாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பியோடய அது வந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கு. இவங்களால் அதை கட்டுப்படுத்தவே முடியல. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா சடனாக அதுவே கீழே விழுது. விழுந்து உடம்பெல்லாம் ஒரு மாதிரி விரைச்சிக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல ஃப்ரீஸ் ஆகி நின்றுது. இப்போ ஹீரோ என்ன கருமண்டாயுது அப்படின்னு சொல்லி பயத்திலே அதை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ சைடில் எதாச்சும் திரும்பி பார்த்தா அந்த ஜப்பான் கிழமை அங்கே ஒரு புதர்கிட்ட ஒளிஞ்சிட்டு இருக்கான். இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்த ஹீரோ கொய்யால் அவன்தாண்டா புடிங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து துரத்துறாங்க. அந்த கிழவன் காட்டுக்குள்ளேயே ஓடுறான். இப்போ அங்கங்கன்னு விழுந்து அடிச்சு ஓடுறான். கடைசியாக ஒரு மலை உச்சிக்கு போயிடுறான். அதுக்கு மேலே எங்கே போகிறதுனே அவனுக்கு தெரியல.
இப்ப பின்னாடி இவங்க எல்லாம் போய் பாக்குறாங்க, அந்த கிழவன் அங்க இல்ல. இப்ப ஹீரோ அந்த மலை உச்சி வரைக்கும் போய் பாக்குறாரு, ஆனா அந்த கிழவன் எங்க போனானே தெரியல. இப்ப ஹீரோ கீழே விழுந்து பயங்கரமா அலறாரு. அவனை ஏதாவது பண்ணாதான் என் பொண்ணு பொழப்பா அப்படின்னு நினைச்சேன், இப்ப என் பொண்ணு நான் எப்படி காப்பாத்த போறேனே தெரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றாரு. ஆனா அந்த கிழவன் பாத்தீங்கன்னா சைட்ல பாறையை பிடிச்சுதான் தொங்கிட்டு இருக்கான், இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். இப்ப ஹீரோட ஃப்ரெண்டு எதுக்கும் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எட்டி பாக்குறான், ஆனா அந்த கிழவன் கண்ணுக்கே தெரியல. ஏன்னா அந்த கிழவன் இன்னும் கீழே இறங்கிட்டு இந்த பாறை இடுக்கு ஓரமா வழி தாங்க முடியாம வாயை பொத்திட்டு படுத்திருக்கான். அந்த நேரத்தில் அவன் சைடில் திரும்பி பார்க்குறான். அப்போ ஆரம்பத்தில் அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு பொண்ணு இருந்தாங்க இல்லையா, ஹீரோ மேலே கூட கள்ள தூக்கி போட்டாங்க, அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் காமிச்சாங்களே, அந்த பொண்ணு அங்கேருந்து அந்த கிழவனே பார்த்துட்டு இருக்காங்க. அவனும் அந்த பொண்ணை கவனிக்கிறான். இப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த கிழவனை துரத்துறாங்க, கிழவன் காட்டுக்குள்ளே பூந்து ஓடிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. நல்லா மழை பெய்யுது. அப்போ சடனாக பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஏதோ ஒரு டெட் பாடி வந்து அந்த ஆட்டோ மேலே விழுது. இப்போ ஹீரோ பிரேக் அடிச்சு வண்டியை நிறுத்துறாரு, யாரு அப்படின்னு சொல்லி வந்து இறங்கி பார்த்தா அந்த கிழவன் தான் டெட் பாடியே அங்கே நடு ரோட்டில் கிடக்கிறான். இவருக்கு ஒன்றுமே புரியல. சரி எப்படியோ நம்மளே அவனை கொல்ல தான் வந்தான், அவன் எப்படியோ செத்துட்டான், நமக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவன் டெட் பாடி இழுத்துட்டு போயிட்டு ஓரமாக தூக்கி வீசிடுறாங்க. இப்போ வீசிட்டு அவங்க அந்த பக்கமாக நின்றுட்டு இருக்கும்போதே அந்த துரத்திட்டு வந்தாங்க இல்லையா அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பொண்ணு, அவங்க சைடில் மேலே இருந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஹீரோ நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. வந்து பார்த்தா இவங்க பொண்ணு இப்போ நல்லாவே இருக்காங்க. இவரை பார்த்த உடனே டேடி எங்கே டேடி போயிருந்தீங்க, நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுது. இவரும் ஒன்றும் இல்லாமல் அப்பா உனக்காக தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி பதில் கட்டி பிடிச்சி அலறாரு. ஆனால் உண்மையான பிரச்சனை இதுக்கப்புறமா தான் ஆரம்பிக்குது. இப்போ பொண்ணு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து நல்லா கவனிக்கிறாங்க. ஹீரோ ரொம்ப சந்தோஷமாகவே இருக்காரு. அந்த நேரத்தில் அந்த பேய் ஓட்டுற மந்திரவாதி இருக்காரு இல்லையா அந்த ஷாமன், அவர் ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. ஆனால் ஹீரோ வந்துட்டு பொண்ணே நல்லாயிட்டா இனி அவன் ஃபோனை அட்டன் பண்ணும் அப்படின்னு சொல்லி அதை கட் பண்ணி விட்டுறாரு. இதனால் அந்த ஷாமன் வந்து ஹீரோவை மீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நேரிலே அவங்க வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். இது ஒரு பக்கம் இருக்க ஹீரோவோட அந்த போலீஸ் ஃப்ரெண்டு இருக்காரு இல்லையா, அவர் வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து எல்லாரையும் கொண்டுட்டு அவர் மட்டும் அப்படியே ஒரு ஜாம்பி மாதிரி உட்காந்துருக்காரு. போலீஸ் எல்லாம் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதை வந்துட்டு அந்த ஃப்ரெண்டோட தம்பி இருக்கான் இல்லையா அவன் வந்து பார்க்குறான். ஏன்னா அந்த கிழவன் இறந்து போன விஷயம் இவனுக்கு தெரியும் இல்லையா. அவன் யோசிக்கிறான், அந்த கிழவனே செத்து போயிட்டான், நம்ம தான் பாடி கொண்டு போய் பள்ளத்தில் வீசணும், அப்போ இதெல்லாம் யார் பண்ணுறா, இதுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த ஷாமன் வந்து ஹீரோவோட வீட்டுக்கே வந்துடுறாரு. ஆனால் ஹீரோ வீட்டு வாசலுக்கு வந்தவுடனே அந்த ஷாமன் மூக்கிலேருந்து ரத்தம் வருது. அவரும் தொடக்கிறாரு, ஆனால் ரத்தம் பார்த்தீங்கன்னா நிறையா வருது, அப்படியே குடம் குடமாக கொட்டுது. இவர் பயந்து போயிடுறாரு. சைடில் திரும்பி பார்க்குறாரு, பார்த்தா அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அங்கே நிற்கிறாங்க. இங்கே இருக்காத மரியாதையே போயிடு, இல்லைனா அவனை அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பயந்து போன ஷாமன் ஓடிடுறான். இப்போ நேராக அவன் கும்புற கடவுள் கிட்ட போகிறான், அங்கே போய் மெழுகுவர்த்தி ஏற்றுறான். ஆனால் அந்த மெழுகுவர்த்தியை பார்த்தீங்கன்னா அணைஞ்சிருது. இதை பார்த்து அவன் பயந்து போயிடுறான். இப்போ வெளியிருந்து ஒரு காக்கா பறந்து வந்து உள்ளே விழுது, விழுந்து அதுவும் இறந்து போயிடுது. இதை பார்த்த ஷாமன் வந்து இது ஏதோ பெரிய சக்தி அப்படின்னு சொல்லி பயந்து போயிடுறான். இப்போ அந்த ஊரை விட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லி கார் எடுத்துட்டு எஸ்கேப் பார்க்குறான். ஆனால் அவன் ஹைவேஸில் போய்கிட்டே இருக்கும்போது அவன் கார் கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த பட்டாம்பூச்சி வெட்டிக்கிளி அந்த மாதிரி பூச்சி எல்லாம் வந்து அடிக்குது. அவனும் வைப்பர்லாம் போட்டு பார்க்குறான், ஆனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இப்போ கார் கண்ட்ரோல் இல்லாமல் திருப்புறான், அது வந்த பக்கமே யூட்டன் அடித்து மறுபடியும் திரும்பி நிற்கிது. இப்போ வெளியே வந்து பார்க்குறான், இப்போ கண்ணாடியில் எந்த பூச்சியுமே அடிக்கல. அப்போ இவனுக்கு புரிஞ்சிருது, நம்ம வந்த ஊருக்கே திரும்ப போகணும், இன்னும் அங்கே ஏதோ ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் படம் இருட்டில் தான் வரும், ஸோ ஃபோன் பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஷாமன் வந்துட்டு ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறான், ஹீரோவும் ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. இப்போ அந்த ஷாமன் வந்துட்டு இங்கே பாரு, இவ்வளோ நாள் நான் வந்து தப்பாக கணிச்சிட்டேன், உண்மையிலே அந்த ஜப்பான்காரன் வந்து உன் பொண்ணை காப்பாற்ற தான் முயற்சி பண்ணியிருக்கான், அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பொண்ணு இருக்காளே அவ தான் தீய சக்தி, உன் வீட்டுக்குள்ளே நான் வரும்போது என்னை வரவிடாமல் அவள் தான் தடுத்தா, இப்போ நான் அவன் ஊருக்கு தான் வந்துகிட்டு இருக்கேன், அது வரைக்கும் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து ஜாக்கிரதையாக இரு, உன் குடும்பத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோ, சீக்கிரமே நான் வந்துடுறேன், அதே மாதிரி அந்த பொண்ணு எது சொன்னாலும் நம்பாத, அவள் பேசி உன்னை பயங்கரமாக பிரெயின் வாஷ் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. இப்போ உள்ளே போய் பார்த்தா இவரோட பொண்ணை காணோம். இப்போ பொண்ணை தேடிக்கிட்டே வீட்டுக்கு பக்கத்திலே சைடில் நடந்து போகிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த போலீஸ்காரரோட தம்பி இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஜப்பான் மொழி தெரிஞ்சவன், அவன் வந்துட்டு அந்த கிழவன் உயிரோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடிக்கிட்டு போகிறான். அங்கே ஒரு குகை மாதிரி இருக்குது, அந்த குகைக்குள்ளே போனால் அந்த கிழவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா காயத்தோட பெட்ஷீட்டெல்லாம் போத்திட்டு உக்காந்துருக்கான். இப்போ திரும்பவும் கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவர் வீட்டு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அந்த முக்கில் அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட லேடி இருக்காங்க. இப்போ ஹீரோ அங்கே வந்து என் பொண்ணு எங்கே மரியாதையே சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த லேடி வந்துட்டு உன் பொண்ணை வந்து அந்த ஜப்பான்காரன் வந்து தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கான், உன் பொண்ணு இப்போ வீட்டுக்கு வந்துருவா, ஆனால் நீ இப்போ வீட்டுக்கு உடனே போகக்கூடாது, போனின்னா உன் குடும்பமே வந்து இறந்து போயிடும், உன் வீட்டு சேவல் மூணு தடவை கூவோம், அதுதான் உனக்கான குறியீடு, அதுக்கப்புறமா தான் நீ போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீ நம்பிக்கிட்டு இருக்கியே அந்த ஷாமன் அவன் தான் கெட்டவன், அது மட்டும் இல்லை அந்த ஜப்பான்கார கிழவன் இருக்கான் பார்த்தியா, அவன் ரொம்ப மோசமானவன், அவனோட ஆள் தான் அந்த ஷாமன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ போய் சொல்லாத, நீ இப்படி தான் பேசி என்னை மழுப்புன்னு அவர் சொன்னார், உண்மையை சொல்லு அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த லேடி இதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க, உங்களை காப்பாற்ற தான் நான் வந்திருக்கேன், நான் இந்த ஊரில் இருக்க எல்லாரையும் காப்பாற்றணும்னு தான் முயற்சி பண்ணேன், ஆனால் என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹீரோ நீ சொல்கிறத நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஷாமனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அதே நேரத்தில் ஹீரோவோட பொண்ணு வெளியே எங்கேருந்தோ வராங்க. வந்தவங்க உள்ளே பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு போகிறாங்க.
போனவங்க அங்கிருந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பயங்கரமாக சாப்பிட்றாங்க. ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி சாப்பிட்றாங்க. இதை பார்த்து இவங்க அம்மாவும் பாட்டியுமே பயந்து போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த ஷாமன் கிட்டே இந்த விஷயத்தை சொல்கிறாரு. இதை கேட்டவர், நான் தான் சொன்னனே, அவள் அப்படி தான் பேசி உன்னை பிரெயின் வாஷ் பண்ணுவா, அவளை நம்பாதான் நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஹீரோவுக்கு யாரை நம்புறதுன்னே புரியல. அந்த நேரத்தில் ஒரு வீட்டிலேருந்து ஏதோ ஒரு சத்தம் வருது. இவர் வேகமாக ஓடலாம் அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ சடனாக அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பொண்ணு வந்துட்டு இவர் கையை வந்து பிடிக்கிறாங்க. இதில் இவர் பயந்தே போயிடுறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு, சேவல் இன்னும் மூணு தடவை கூவல, என் பேச்சை கேளு, போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து சத்தம் கேட்டதால் இவர் அவங்க கையை தட்டி விட்டு போகிறாரு. இவங்க போகாத, என் பேச்சை கேளு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. ஆனால் ஹீரோ வீட்டுக்கு ஓடிடுறாரு. இப்போ வீட்டுக்கு போய் பார்த்தா ஹீரோவோட மனைவி அம்மா எல்லாரும் ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க. ஹீரோவோட பொண்ணு தான் கத்தியால் குத்தி அவங்க ரெண்டு பேரையும் கொண்டிருக்காங்க. இதை பார்த்த ஹீரோ பயங்கரமாக கதறி அலறாரு. ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கதறாரு. அவங்க பொண்ணு எதுவுமே பேசாமல் அப்படியே நிற்கிது. இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த குகைக்குள்ளே ஹீரோ ஃப்ரெண்டோட தம்பி இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு அந்த கிழவங்கிட்ட, உண்மையை சொல்லு, சொன்னீன்னா உன்னை நான் உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டவொன்னே அந்த கிழவன் சடனாக சிரிக்கிறான். சிரிச்சுட்டு, நீ என்ன உயிரோட விடுறியா, நான் உன்னை முதல்ல உயிரோட விடுறேன்னா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமரா எடுத்து அந்த பையனை ஃபோட்டோ பிடிக்கிறான். இப்போ ஃபோட்டோ பிடிக்கும்போது அந்த கிழவன் கையில் இருந்த நகமெல்லாம் கூர்மையாக பெருசாக வளருது. கிழவன் உடம்போட தோற்றம் எல்லாம் மாறுது. அவன் தலையில் கொம்பெல்லாம் முளைக்குது. இதை பார்த்து அந்த பையன் பயந்து போய் ஆணு கத்துறான். இப்போ அந்த கிழவன் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் ரெட்டாக மாறிடுது. இப்போ அந்த பையனை பார்த்து அப்படியே சிரிக்கிறான். ஒரு ராட்சசன் மாதிரி அந்த கிழவன் மாறிடுறான். இப்போ ஹீரோ வீட்டுக்கு வெளியே அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பொண்ணு வந்துட்டு, நான் போகாத போகாதன்னு சொன்னேன், என் பேச்சை கேட்கலையே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே உக்காந்துருக்காங்க. ஹீரோ வீட்டுக்கு வெளியே ஒரு பூ ஒன்று இருக்கும். அந்த பூ கருகி போச்சு. அந்த பூவை கட்டினதே பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பொண்ணு தான். இப்போ அந்த ஷாமன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்துட்டு அந்த வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா ஹீரோட பொண்ணு கத்தியோட வாசப்படியில் உட்காந்துருக்காங்க. ஆனால் அவன் கேஷுவலாக உள்ளே வரான். வந்தவன் பார்த்தீங்கன்னா அங்கே இறந்து போய் கிடக்குறாங்க இல்லையா ஹீரோட மனைவி அம்மா, அவங்க எல்லாரையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறான். ஹீரோவும் அங்கே தான் அழுதுகிட்டு உட்காந்துருக்காரு. ஆனால் அவர் கண்டுக்காமல் அவரையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவன் பாட்டு கேஷுவலாக போகிறான். இப்போ அவன் கார் டிக்கியை ஓப்பன் பண்ணி அந்த ஃபோட்டோ வைக்கிறான். அப்போ அங்கேருந்து ஒரு பாக்ஸு கீழே விழுந்துருது. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஜப்பான் கிழவன் வீட்டில் வந்து சவுத்தில் ஒட்டியிருந்துச்சு இல்லையா, ஊரில் இறந்து போனவங்க ஃபோட்டோ எல்லாம், அந்த ஃபோட்டோவோட இன்னொரு காப்பி பார்த்தீங்கன்னா இந்த ஷாமன் கிட்ட தான் இருக்குது. அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஷாமன் கிளம்புறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோ, இப்படி பண்ணிட்டியாமா அப்படின்னு சொல்லி தான் பொண்ணை நினச்சி, இறந்து போனால் தன் அம்மாவையும் மனைவியும் நினச்சி அழுதுகிட்டே உட்காந்துருக்காரு. இத்தோட படம் முடியுது. இந்த கதை புரியாதவங்களுக்காக சில விஷயங்களை சொல்லிடுறேன். இந்த ஷாமன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கெட்டவன், அந்த ஜப்பான் கிழவனோட ஆள் தான் இவன். அதனால தான் பார்த்தீங்கன்னா கடைசியில் அவன் கார்லேருந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் விழுந்திருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கிழவனுக்கு கொடுக்கறதுக்காக இவன் தான் போய் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பான். அதே மாதிரியே ஹீரோ வீட்டில் அவரோட மனைவி அம்மாவும் இறந்ததுக்கப்புறமா அங்கே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனான் இல்லையா, வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போயிருப்பான். இதுதான் இவனோட வேலையே. அதே மாதிரி இவன் மூக்குவாயிலிருந்து ரத்தம் வந்துச்சு பார்த்தீங்களா, இவன் கெட்ட சக்தின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பொண்ணு தான் வந்து அதை வர வச்சாங்க. ஏன்னா அந்த பொண்ணு நல்ல சக்தி, அந்த ஊரை காப்பாற்றணும்னு அவங்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலேருந்து அந்த கிழவன் டெட் பாடி வந்து அந்த ஆட்டோ மேலே விழுந்துச்சு இல்லையா, அது வந்து இந்த பொண்ணோட வேலை தான். ஊரை காப்பாற்றுறதுக்காக அவங்க தான் அதை செஞ்சுருப்பாங்க. ஆனால் அந்த கிழவனை முழுசாக அழிக்கவே முடியல. அதே மாதிரியே முன்னாடி ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா அந்த கிழவன் கோழியெல்லாம் வாங்கி வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா அவன் உடம்புலேருந்து ரத்தமெல்லாம் வந்து அவன் கொலாப்ஸாகி விழுந்திருப்பான். அதுக்கு காரணமோ அந்த பொண்ணு பண்ண மந்திரம் தான். ஆனாலும் அந்த கிழவனை முழுசாக அவங்களால அழிக்கவே முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. அந்த கிழவன் கெட்டவன், அந்த ஷாமன் அவனோட ஆள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ குழப்பத்தில் இருந்ததால் அந்த ஷாமன் சொன்னதான் உண்மை அப்படின்னு நினச்சி அவன் பேச்சை கேட்டிருப்பாரு. அதே மாதிரி அந்த ஊரில் வீடுகளுக்கு வெளியே அங்கங்கே பூவெல்லாம் கட்டியிருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் ஊரோட பாதுகாப்புக்காக இந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பொண்ணு கட்டினது தான். ஆனால் அதை வச்சும் அந்த ஜப்பான் கிழவனை முழுசாக தடுக்க முடியல. ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னு கிளைமேக்ஸில் நம்ம காமிச்சிருப்பாங்க. அந்த கிழவன் ஃபோட்டோ எடுக்கும்போது அவன் கையில் நகமெல்லாம் வளர்ந்து அவன் தலையில் கொம்பெல்லாம் வளர்ந்துச்சு இல்லையா. ஏன்னா அந்த கிழமை ஒரு ராட்சசன், ஒரு தீய சக்தி, டெவில் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அதனால் அவனை முழுசாக தடுக்க முடியாது. அவனோட வேலையே இது தான் அப்படின்னு காமிக்கிறாங்க. இதுதான் அந்த படத்தோட விளக்கம். மீண்டும் மற்றொரு கதையோட விளக்கத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னே நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது படத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.